நன்றி ஞான மாஸ்டர். செந்தமிழான என் தாய்மொழிக்கு என் இனிய வணக்கம். என் இனிய தமிழ் தாய் உறவுகளுக்கு என் நன்றி கலந்த வணக்கங்கள். இன்றைய இந்த நஞ்சு மனிதர் என்ற பணிவலும் ஆற்றுகையும் பேராசிரியர் சு சந்திரகுமார் அவர்களுடைய இந்த நூல் பற்றிய ஒரு அறிமுகமும் அதை பற்றிய பார்வையிலும் பற்றித்தான் நாங்கள் இந்த நிகழ்விலே காண இருக்கின்றோம். அமெரிக்கா நியூஜெர்சி மாகாணத்திலிருந்து கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் சமூக சேவை அமைப்பு இன்றைய நூல் வெளியிட்டு இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கிறது. அவர்களுக்கு எங்களுடைய அன்பு நன்றிகளும் பாராட்டுகளும். முதலாவதாக எங்களுடைய வரவேற்பு நடனத்தை வழங்குவதற்காக செல்வி திவ்யகுமாரி சென்னையா கொழும்பு கலை காவேரி கல்லூரியில் பரதநாட்டியம் பயின்றவர், காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்துறை பட்டப்படிப்பை முடித்து தற்பொழுது முதுகலை மாமணி பட்டத்தை தொடர்ந்து படித்து வருகிறாய். சசியா கலாபவம் என்ற பெயரில் ஒரு பரதநாட்டிய கல்லூரியை நிறுவி பரதநாட்டியம் கற்பித்து வருகிறார். அவர்களுடைய அந்த அழகிய கண்களுக்கு விருந்தை அளிப்பதற்கான அந்த நடனத்தை நாங்கள் இப்பொழுது காண இருக்கின்றோம். சுந்தரமுகம் மந்த காதக சுதம் தமிஹ ஸ்ரீ விக்னராஜம் பஜே, ஸ்ரீ விக்னராஜம் பஜே, ஸ்ரீ விக்னராஜம் பஜே, ஸ்ரீ விக்னராஜம் பஜேஹம் 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 பஜே தமிஹ ஸ்ரீ விக்னராஜம் பஜே. சேமித சுரேந்திர மகனீய குணசீலம் சுரமணிகன பக்த பரிபாலம் பயங்கர விஷங்கமாதங்க குலகாலம் ஸ்ரீ விக்னராஜம் பஜே, ஸ்ரீ விக்னராஜம் பஜே. கேயோரஹாரவளி கலித கம்பீர கௌரகிரி சோபம் சுசோபம் கனகேயூரஹாரவளி கலித கம்பீர கௌரகிரி சோபம் சுசோபம் காமாரி பயபரித மூடமத கலிகலுஷ கந்தித மகண்ட பிரதாபம் காமாரி பயபரித சனகசுகநாரத பதஞ்சலி பராசர மதங்க முனி சங்க சலாபம் சத்ய பரமாப்ஜனயன பிரமுத புக்திகர தத்வமசி நித்ய நிகமாதி ஸ்வரூபம் ஸ்ரீ விக்னராஜம் ஸ்ரீ விக்னராஜம் பஜே.
அன்புக்குரிய ஞானம் இங்க இருக்கின்ற கிருத்திகா சிவதாஸ், சாரதா முருகையா, டாக்டர் சிவயோகன், இன்னும் எனக்கு கண்ணுக்கு உத்தரையும் தெரியவில்லை, சந்திரகுமார், அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இன்று எனது மாணவரும் நண்பரும் ஆன சந்திரகுமார் அவர்களுடைய நூலை நீங்கள் அறிமுகம் செய்ய எடுத்துக்கொண்டமே எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. அவருடைய இரண்டு நாடகங்களை அவர் கையாண்ட முறைமை பற்றி அதிலே அவர் அழகாக எழுதியிருக்கின்றார். அந்த நூலை நீங்கள் உங்கள் பார்வையிலே பார்க்க, விமர்சிக்க அல்லது அபிப்பிராயம் கூட இருக்கிறீர்கள். இந்த இடத்திலே சந்திரகுமாரை பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்லி அவரை வாழ்த்த விரும்புகின்றேன். அவரை மாணவராக அறிந்த அந்த காலம் ஞாபகம் வருகிறது. 2002 என்று நினைக்கின்றேன். ஒரு கிராமத்திலே இருந்து சில பையன்கள் 2000 அம்பலாந்துறை என்கின்ற அந்த சிறிய அழகிய கிராமத்திலே இருந்து அவர் அங்கே அறிமுகமானார். அவரை போல பல கிராமத்தில் பல இளைஞர்கள் கிராமத்திலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களுடைய வருகை எனக்கு ஒரு பலம் தந்தது. அவர்களை வைத்துக்கொண்டு பல காரியங்களை நான் செய்யக்கூடியதாக இருந்தது. அவற்றுள் ஒன்றுதான் இந்த கிழக்கிசை இன்னியம் போன்ற கிழக்கிசை இன்னியம் போன்ற பல முக்கியமான கிழக்கு பல்கலைக்கழக நிகழ்வுகள், அதிலே ராவணேசன் முக்கியமாக. அதிலே ராவணேசனுக்கு நான் கூத்து பழகிய போது 40 பேர் நின்று பழகினார்கள். அதிலே ஒருவராக சந்திரகுமார் நின்றார். அதிலே ஜெய்சங்கர், கௌரீசன், கலைமகள், மோகனதாசன், சிவரத்னம், ரவீந்திரன், இப்போது இருக்கின்ற உமா, துஷ்யந்தி என்று ஒரு தொகை மாணவிகள் மாணவர்கள் அங்கே பழகினார்கள். அவர்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வைத்து ராமணேசன் போட்டோம். அதிலே அவர் கட்டி தாங்கியாக வந்தார். கட்டி தாங்கி என்றால் குறைந்த பாத்திரம் அல்ல, 2 மணி நேரமும் மேடையில் நிற்கின்ற ஒரு பாத்திரம் அந்த பாத்திரம். அப்போதே அவருக்கு கூத்து அங்கு அறிமுகமாகிவிட்டது. ஏற்கனவே ஊரிலே கூத்து பழகி இருக்கிறார், கூத்தி அறிந்திருக்கின்றார். இங்கு வந்து இன்னொரு வகையிலே அதை அறிகின்ற சந்தர்ப்பம் அவர்கள் கிடைத்தது. அவருடைய தீவிரமான ஈடுபாடு எனக்கு தெரிந்தது. இன்னி அணியிலே அவர் பறையை தூக்கி கொண்டார். அப்போது அந்த விமர்சனம் கூட வந்தது, அந்த பறையர் குழாம் நன்றாக செய்தது என்று சொல்லி என்னிடம் சொன்னால், என்ன சார் இவர்கள் எங்களை இப்படி எழுதுகிறார்களே என்று சொல்லி நான் சொன்னேன், உங்களுக்கு அது கிடைத்த ஒரு வெகுமதி என்று எண்ணிக்கொண்டுங்கள். உங்களை அந்த வாத்தியம் வாசிக்கின்ற கலைஞர்களாக சமூகம் மகித்திருக்கின்றது என்று ஒரு வெகுமதி என்று எண்ணிக்கொண்டுங்கள் என்று அவரிடம் கூறி அது ஞாபகம் பெறும் என்று நினைக்கின்றேன். அவர் ஆசிரியரானார். அதையெல்லாம் பற்றி நான் கூற விரைவில்லை. பின்னால் விரிவுரையாளரும் ஆனார். விரிவுரையின் போது நான் அவரை அவதானித்தேன். நல்ல ஆயத்தப்படுத்தி திட்டமிட்டு விரிவுரைகளை அவர் எடுப்பதை கண்டிருக்கின்றேன். அவர் ஆராய்ச்சியாளரும் ஆனார். அவருடைய நூல்கள் வந்தன, கட்டுரைகள் வந்தன, நிறைய எழுதுவார். அவருடைய ஆய்வு வளத்தை இன்னும் மேலும் பெருகிக் கொள்ள வேண்டும் பெருக்குவார். பிஎஸ்டியை போகின்றார் கிட்டடியிலே. அந்த பிஹெச்டி ஆய்வு அவரை சரியான நெறிமுறைப்படுத்தி ஒரு கரானார நெருக்கமான ஆய்வாளராக வளர்த்தெடுக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இதைவிட அவருடைய இன்னொரு சிறப்பு, ஒரு ஆட்டிகையாளர், தொடர்ந்து கூத்து ஆட்டிகை செய்து வருபவர். 22 வருடங்கள் என்னிடம் வந்து கண்பளிக்காத பூனைக்குட்டி போல வந்த குழந்தைகள் அவர்கள் எல்லாம், அப்படி சொன்னால் அவர்களை கோபம் வரும், இன்னும் நாங்கள் என்ன பூனைக்குட்டிகளா, நாங்கள் கிராமத்தவர்களா, அப்படியா என்று கோபம் வரும். ஆனால் என் பார்வையில் அவர் எல்லோரும் என்னுடைய கை குழந்தைகள் மாதிரி எனக்கு தெரிகிறார்கள். இப்போது அவர் கிராமத்து மக்களோடு சேர்ந்து ஒருவராக கூத்து ஆடி கொண்டு வருகிறார். அவர் தனக்கென்று தனி ஒரு பாணியை வகுத்திருக்கின்றார். நான் ஒரு நூலில் இருக்கேன், கூத்து யாத்திரை, அதிலே நான் சொல்லியிருக்கின்றேன். நந்தவனத்துக்கு அழகு தருவது பல் வகை பூக்கள், ஒரு பூ அல்ல, பல் வகை பூக்கள் அழகு தரும். கூத்திலே பல்வகையான கூத்துக்கள் இருக்கின்றன. யாழ்ப்பாணம், மன்னார், மட்டக்களப்பு இருக்கின்றன. மட்டக்களப்பிலேயே பல்வகையான பாணிகள் இருக்கின்றன.
அதுக்குள்ளும் பல்கலைக்கழக பாணி, கிராமிய பாணி என்று வேறு வேறு பாணிகள் எல்லாம் இருக்கின்றன. இவை எல்லாமே பல்வகை பூக்கள் தான். அந்த பூக்களில் ஒரு பூக்களாக மலர்ந்திருக்கின்ற சந்திரகுமார் அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். அவர் மேலும் இந்த பணியிலே ஈடுபட்டு மேலும் சாதனைகள் புரிவார் என்று நம்புகின்றேன். இதை ஒழுங்கு பண்ண ஞானசேகரனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் ஆக்களை இனங்கண்டு தேடி பிடித்து வெளியில் கொண்டு வந்து விடுவார். வேகமும் தீவிரமும் கொண்ட ஒருத்தர். அதாவது 1980களிலே மண்சுமந்த மேனியரிலே ஒரு கிழவன் பெறுவான். அந்த கிழவன் தான் இந்த ஞானம். அந்த கிழவன் யாழ்ப்பாணம் எல்லாம் மறைமுகமான கிழவன். யாழ்ப்பாணத்தில் உள்ள எல்லோருக்கும் அந்த கிழவனை தெரியும். கிழவன் தான் பேர். பிறகு பேரே கிழவன் ஞானம் தான். அந்த மண்சுமந்த மேனியர் கொடுத்த வெகுமதி அவரே கிழவன் ஞானம் தான். அவரும் என்னிடம் கூத்து பழகினார் என்பது ஒரு செய்தி. நன்றாக பாடுவார். நல்ல குரல் வளம், உடல் மொழி நிறைந்தவர். பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல அவர் ஆட்களை இனங்கண்டிருக்கின்றார். ஞானத்துக்கும் சந்திரகுமாருக்கும் வாழ்த்துக்கள். சாரதா முருகையாவுடைய மாணவியா என்று ஆடியவர் இல்ல சார், அவர் அவர் அவருடைய மாணவி அல்ல. சரி, ரைட். அந்த மாணவிக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லுகின்றேன். சிதம்பரத்தில் தான் சிவன் நடனமாடுவார் அல்லது பிள்ளையார் பஜன் நடக்கும். இங்கே அமெரிக்காவின் கட்டிடங்களுக்கு பின்னால் அவர்கள் ஆடுகிறார்கள். அந்த அளவுக்கு அது பறந்து சென்றிருக்கின்றது சிதம்பரத்தை விட்டு. அது ஒரு அம்பலம் தானே. அமெரிக்காவும் ஒரு அம்பலம். இந்த அம்பலம் என்றால் எங்கும் ஆடலாம். எங்கெல்லாம் பரதக்கலை வளர்ந்திருக்கின்றது. சாரதா முருகையா போன்றவர்கள் அங்கே அதை வளர்க்கிறார்கள். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி சார். நன்றி சார். என்னுடைய ஆசிரியர் என்னுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி இருக்கின்றார். அவரது வாசிப்பு என்னை வாசிக்க வைக்க வேண்டும் என்கின்ற கடும் பிடிவாதத்தினூடாக வாசித்ததனூடாகத்தான் நான் இன்று கற்பிக்கும் பொழுது இயல்பாக எனக்குள் நிறைய விடயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவருடைய படைப்புகள் ஆற்றுகைகளில் நான் ஈடுபட்டிருக்கின்றேன். ஒரு மரியாதை கலந்த ஒருவராகத்தான் நான் அவரை நான் பார்க்கிறேன். ஆனால் இப்போது ஒரு நட்புக்குள் வந்துவிட்டார். அந்த ஆசிரியராக இருக்கும் பொழுது மிகவும் கடுமையாக இருப்பார். நாங்கள் வெளியில் சென்றதுக்கு பிறகு எங்களை வளர்க்கின்ற ஒரு தந்தையாக, ஒரு ஆசிரியராக, ஒரு நண்பராக நிறைய விஷயம் கலந்துரையாடுவார். இந்த இந்த அமைப்பினோடு அமைப்பின் ஆதரவூடாக பேராசிரியர் மௌனகுரு சார் அவர்கள் கலந்து கொண்டு தனது வார்த்தைகளை எங்களோடு வெளியிட்டமையானது எனக்கு இன்னும் உற்சாகத்தையும் ஆனந்தத்தையும் தருகின்றது. நன்றிகள் சார். நன்றிகள். நன்றி. என்ன மன்னிக்க வேண்டும், விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பின்னொரு போது சந்திப்போம் நாங்கள். மௌனகுரு சார் மிக்க நன்றி. எங்களுடைய வரவு நல்வரவாட்டும். நன்றி சார். நாங்கள் இன்னொரு தடவை சந்திப்போம். பை.